ஹலோ உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டே இருக்கியே யோ உனக்கு எதுக்குயா குட் மார்னிங் சொல்லணும் போயா யார் அங்க திருடுறது பாதிய வச்சிட்டு மீதி எடுத்துட்டு போ ஏன்னா அது எனக்கு வேணும் நீ என்ன சொல்றியா மூணு வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன் ஒரு ஈ காக்காவ கூட சுத்தது இல்ல குருவியே துப்பாக்கியில உட்காந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும் நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடுனேன் போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு போப்பா யோ அங்க யார் யா மாங்காய் திருடுறது பாதிய வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ ஏன்னா அது எனக்கு வேணும் ஊருகாய் போட்டு சாப்பிடணும் என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சொல்றது யாரு இட்லி சொல்றது யாரு வடை சொல்றது யாரு யூ ஆர் கரெக்ட் உன்னை சுடக்கூடாது சுட வேண்டிய ஆளத்தான் சுடணும் நீ சுடு என்னம்மா விளையாடுறியா ஏதாவது அறிவு இருக்கா ஓடுற பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறா நினைப்பா நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன் சரி சரி விடுமா சரி ரைட் என்ன சார் ரத்தமா பின்ன என்ன தண்ணியா ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு இதை போய் ரத்தமானு கேக்குறேன் அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கிறியா வரும் ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே அவன் கட்டிக்குவான் நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம் போய் நான் கட்டிக்க போறவா இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் லட்சமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான் யோ ரொம்ப பேசுற நான் பேச ஆரம்பிச்சா உமானம் போயிடும் உமானம் தான் போ உமானம் தான் போ உமானம் தான் போ உமானம் தான் போகும் உமானம் தான் போகும் உமானம் தான் போகுங்கற ஏய் அப்படி பய வாயில சொல்லிட்டிருக்க எது போனாலும் போகட்டும் இப்ப பஸ் போகுமா போகாதயா யோ போகியா இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவா நான் போறேன் அவ இவன பல்ல கட்டிடுவேன் போயா நான் அப்புறமா பாத்துக்கறேன் போ போடி இனிமே அருணாவுக்கு மாப்பிள பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி உருவான அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு பொன்பாக்க கூப்பிட போறேன் நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம் உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையில அப்படியே போகும்போது போலீஸ் நிலையம் கூட்டிட்டு போங்க எதுக்கு நல்லவன் தானே மோப்ப முடிச்சு சொல்லும் பாருங்க அண்ணே அண்ணே என்னம்மா என்னாச்சு என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டா ஆத்திரப்படாதம்மா என்ன நடந்தது நிதானமா சொல்லு பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டான் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு உன்னையே அவன் அப்படி கேட்டான் ஓடுற பஸ்ல வேகமா ஏறினேன் அதனாலதான் அவன் கேட்டதுல தப்பு இல்ல நீ செஞ்சதுதான் தப்பு தப்பி தவறி கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான் அவன் சொன்னது கரெக்ட் தான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க என்ன சொல்லணும் அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துற கூடாது உங்க அண்ணன் எஸ்பி அவர் பேர் அதுல எழுத்து விட்டுறாத எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன் அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதுவும் கவர்மெண்ட் பஸ் டியூட்டில இருக்கும் போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன் அவனை சும்மா விட கூடாது சார் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இந்த தடவை மன்னிச்சு விட்டுலாம் நீங்க ஒண்ணு சார் அந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும் முதல்ல அவன பஸ் விட்டு கீழே இறக்கணும் இறக்கிடலாம் இறக்கிடலாம் இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா இப்ப கேஸ் எடுத்துக்க போறீங்களா இல்லையா எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு அந்த வழியா நீங்க கோர்ட்டுக்கு போகணும் ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க எனக்கு ஏன் இந்த வம்பு நீங்க பீஸ குடுக்குறீங்க நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன் அதுக்கு அப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு
ஃபிஃப்த் ஃப்ளோர் போப்பா. இருங்க சார், இன்னும் ரெண்டு மூணு பேர் வரட்டும். உங்க ஒரு ஆளுக்காகலாம் மேல போக முடியாது. தம்பி, ஃபிஃப்த். ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுனை சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா? இல்ல, தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேட்க நீ யாரு? ஓஹோ, நீங்க அந்த கேஸா? எந்த கேஸ்? பாவம், இந்த நேரமே உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார், எத்தனை ஃப்ளோர் போணும்? ஃபிஃப்த் ஃப்ளோர். அம்மா நீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா? ஏய், ஜோடி சேர்த்து பேசாதே. புறப்பட. லிஃப்ட் நின்னு போச்சே. ஹலோ, என்ன பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் ஒரு மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதா? ஒரு மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் டூயட் பாடுவோம். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் டூயட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். பாப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? ஃபிஃப்த் ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போனோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா, சரி, இவரு ஆடி கீச்சிருவாரு. டேய், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கூட வேற ஆளுக்கு எடுத்துட்டு போறேன். அட, இதை குடிச்சிட்டு வேற எடுத்துட்டு போறேன். ஐயா குடிங்க, அம்மா குடிங்க, சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. டேய், அறிவு கேட்ட தரமா பேசாத. இதுவோ சின்ன இடம், சின்னன் குடிச்சு ஏதோ அடிச்சுன்னு. எதை சொல்றீங்க? ஓஹோ, அதை சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திடாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார்? ஏமா, புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, இவர் தான் வந்து அச்சத்து போட்டது மாதிரி உன் வேலை பார்த்துட்டு போயா? ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது, உள்ளே கிடங்க. வந்துருச்சு. ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு அள்ளி. என்ன சார் ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒன்னொன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னத கொண்டாயா? ஒரு உயிர் ஈருடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? அடச்சு அலையாத, பரதுல ஆளுக்கு 50-50. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, கிளம்பி எடுத்துட்டு வரேன். அருணா, கண்டக்டரு உரியலனில ரெண்டு ஸ்டார். கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாளா, இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா? எஸ்பிஏக்கு இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற. எப்படி சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் தெரியும். இவ்வளவு நாளே இருக்க சொல்லவே இல்லையா? எங்க என் கையை பாருங்க. ஐயோ, என்ன இது பட்ட பகல்ல போய் கைக்கே எப்படின்னா? அப்புறம் எப்படி விளையாடுங்க, விளையாடுங்க. நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. என்னையா சொல்ற? நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க உங்க தங்கச்சியும் யாரோ ஒருத்தனும் ஒரே இளநில ரெண்டு ஸ்டா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? என் கண்ணால பார்த்தேன். இத இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில ரெண்டு தோட்டா போட்டு நீங்களே சுத்திட்டு நீங்களே செத்துருவீங்க. இது தேவையா? வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா? பேர் கதிர் வேலுங்க, தேனாமட்டியில் குடியிருக்கிறங்க. ஏப்பா, இவரா? நீங்க போகலாம். அடுத்தது எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன, வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? யோ, நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து முடிச்சுக்கிட்டு இருக்க ஏயா கணக்கிறேன். இன்னைக்கு நீ என் குரல் அந்த குரலான குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா, இவரா?
நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? அல்கா படத்துல இருந்து கோல்மான் படம் எடுக்கிறோம், உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறேன் போன் பண்ணுனே, ஞாபகம் இல்லையா? எனக்கு 6 பிரச்சனை இருக்குது. இதா ஞாபகம் இருக்குது. ஆமா, 6 ஆட் கொடுக்கறது. புதுமுகம் போனேஷ், அறிமுகம் ஆஷா. போனேஷ் வாணா, ஆஷா எங்க இருக்குது? இருக்குங்க, கடை முதலாளியா நீங்க ஆட் பண்ணுங்க. தானா? ஆமாங்க, உங்களுக்கு இருக்கிற முதலட்டு வேற யாருக்கு இருக்கு? ஐயா, அவங்க கூப்பிட்டுங்க. நீ போயா, ஆஷா வர சொல்லு. கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. முதலாளி ரொம்ப தங்கமானவர். இவர்தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஹலோ, இவர்தான் கேமராமேன். வணக்கம் சார். அசோசியேட் டைரக்டர். ஹலோ, இவர்தான் இந்த படத்துக்கு ஹீரோ. வணக்கம். இந்த பையனா? பார்த்தா சின்ன பையமா தெரியுது. நடிப்பு நல்லா வருது. சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு. பொண்ணைய பொண்ணைய பொண்ணு ஹீரோயின். வணக்கம். சந்தோஷமா இருக்கீங்க? என்ன டைரக்டர், நீ திருடிட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமான படங்க, டைரக்டர் சொல்றது செய்யுங்க. அல்டாப்பே ஐயா, நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல? என்னங்க அப்படி கேட்டீங்க? நாளை பாருங்க, இந்தியா பூரா தெரிய போறீங்க. ஆஷா கூப்பிடு. ஆஷா, ஒரு விஷயம். என்ன? கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க. அப்புறம்? அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம். அப்புறம்? அதுக்கப்புறம் வேன் ஓடுது. பிலிம் அதுவும் நயா ஓடுது. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன். அது உங்க காதல விழுந்தா நீங்க கத்தலாம். வாயா, இங்க இங்க வாயா. டைரக்டரா நீ? கொண்டுடா. ஆமா டைரக்டர் சார், இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா? ஆர்ட் டைரக்டர் அல்போன்ஸ். இவா சார், நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா? இல்ல சார், வழக்கம் போல மறந்துட்டேன். ஏயா, நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க? கொஞ்சம் ஏன் சார் திட்டுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? நகை இல்லைன்னா இன்னைக்கு ஷூட்டிங் நடக்காம போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நகை தானே வேணும். இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன், 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது. சார் அந்த இது உங்களுக்கு ஷூட் ஆகுமா பாருங்க. ஓகே சார். கேமராமேன் ரெடியா? ரெடி சார். நம்பர் கொடுப்பா. 1 by 1 டேக் ஆன் ஆக்சன். சார் நெக்லஸ் காமிங்க. நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது, இதுல உங்களுக்கு எது பிடிக்குது? ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவுமே பிடிக்கலங்க. எதுவுமே பிடிக்கலையா? வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க. லேட்டஸ்ட் பாருங்க, இது எப்படி இருக்குது? பரவாயில்ல. இத பாருங்க. நல்லா இருக்கா ஐயா? பையனு பொண்ணு ஓடுறாங்க. சார் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்க பாட்டு கத்தாம இருக்கிறீங்க. நீ சின்ன பையன், உனக்கு விஷயமே தெரியாது. இப்ப கத்த கூடாது. டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு, அப்புறம் தான் கத்தணும். கட் சொல்வாரா? அங்க பாருங்க, எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க. போட்டும் போட்டும். ஏரியா விட்டு போட்டாங்களா? ஆமா.